பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்போ மீடியாவின் அன்பு வணக்கம் அதோ வரப்போகிறார் இதோ வந்து விடுவார் என தமிழக அரசியலில் அவ்வப்போது எதிர்பார்ப்பை கிளப்பும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக அரசியலில் ஆளுமை நிறைந்த தலைமைக்கு வெற்றிடம் உள்ளது என குறிப்பிட்டார் அவரது கூற்றுப்படி இப்போது இருக்கும் எந்த அரசியல்வாதியுமே ஆளுமை மிக்கவர் இல்லை என்றால் அடுத்து அரசியலுக்கு வரப்போகும் தான் தான் ஆளுமை மிக்கவர் என சொல்ல வருகிறாரா ரஜினிகாந்த் சரி ஆளுமை உள்ள தலைமை என்றால் எப்படி இருக்க வேண்டும் சுருக்கமாகவே பார்ப்போம் சாதாரண சுயம் சேவக்காக இருந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினராக ஆரம்பித்து பின்னர் குஜராத் முதல்வராக பல முறை இருந்து இன்று பிரதமராக இரண்டாம் முறை அமர்ந்து இருப்பது சாதாரண விஷயம் அல்ல காஷ்மீரில் தேசிய கொடி ஏற்ற வந்தால் சுட்டுக் கொள்வோம் என அறிவித்த பயங்கரவாதிகளின் அறிவிப்பை இடது காலால் தள்ளி தைரியமாக தேதி அறிவித்து காஷ்மீர் சென்று இதோ வந்து கொடியேற்றி இருக்கிறேன் என கேட்ட மோடி ஆளுமை உள்ள தலைமை அறுபது ஆண்டு காலமாக தமிழக அரசியலை தன்னை மட்டுமே சுற்றி சுழல வைத்த கலைஞர் யாரோ ஆரம்பித்த கட்சியை மிக நேக்காக தனது குடும்ப சத்தாக மாற்றி தந்த கலைஞர் ஆளுமை மிக்க தலைமை மிக மூத்த சீனியர்களை ஓரம் கட்டி நடிகையாக கட்சிக்குள் விளைந்து முழு கட்சியையும் தன் கொண்டு வந்த ஜெயலலிதா சட்டசபையில் தனது கட்சி எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் செய்த போதும் தனி ஒருத்தியாக சட்டசபைக்குள்ளே சென்று ஆளும் கட்சியை திணறடித்த ஜெயலலிதா ஆளுமை மிக்க தலைமை சில வருடங்களுக்கு முன்பு மேடையில் ஜெயலலிதா அருகில் ரஜினி அமர்ந்திருப்பதை பல வரிசைகள் தள்ளி அமர்ந்திருந்து வேடிக்கை பார்த்த எடப்பாடி பழனிசாமி இன்று அதே முதல்வராக அமர்ந்துள்ளார் அதற்கு காரணமான மன்னார்குடி கூட்டத்தை புறந்தள்ளி டிடிவியை கதறவிட்டு நான் கலைஞரின் மகன் எனக்கு அரசியல் அனுபவம் அதிகம் என பேசிய ஸ்டாலினை சாதாரண ஒன்றிய செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்க்க வைத்திருப்பதும் வெற்றிக்கு தேவையான எம்எல்ஏக்களை மட்டும் வெற்றி பெற வைத்து ஆட்சியை எந்த சிக்கலும் இல்லாமல் ஓட்டி வருவது ஆளுமை மிக்க தலைமைதான் எந்த வன்னியர்கள் என் பலம் என ராமதாஸ் நினைத்தாரோ அவர்கள் நிறைந்த தொகுதியில் தனித்து நின்று வெற்றி பெற்ற விஜயகாந்த் ஆளுமை நிறைந்த தலைமை இன்று உடல் நலம் இல்லாமல் முடங்கி கிடக்கும் கேப்டன் முழு உடல் நலத்துடன் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்குமே என நினைக்க வைக்கிறார் பாருங்கள் அதுவும் ஆளுமை நிறைந்த தலைமைதான் இதெல்லாம் சாம்பிள் தான் இலங்கையில் தமிழர்களுக்கு வீடு வழங்க இலங்கைக்கு நானே நேரில் செல்கிறேன் என அறிவித்த உடனே இதற்கு கேவலம் வேல்முருகன் என்பவன் எதிர்ப்பு தெரிவிக்க அதை கண்டு தனது ரத்து செய்த ரஜினி ஆளுமை மிக்க தலைமைக்கு சரியானவரா பாம்பு தாமரை பாபா முத்திரை என தனது சின்னமாக அறிவித்தவர் எதிர்ப்பு வர வர இங்கு நல்ல மீன்கள் கிடைக்கும் என்ற காமெடியை போலவே ஒவ்வொன்றாக அழித்து என்று வெறும் முத்திரையை மட்டும் வைத்திருப்பது ஆளுமை உள்ள தலைமைக்கு அழகா கலைஞர் ஜெயலலிதா இருக்கும் வரை கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக காலம் பதில் சொல்லும் என படம் ஓட்டிவிட்டு இன்று இந்த இருவர் இல்லை என்ற உடன் ஆமை தன் ஓட்டை விட்டு தலையை லேசாக எட்டி பார்ப்பது போல தேதி போட்டு வந்து விடுவேன் என புது படம் காட்டுகிறார் இதுவா ஆளுமை உள்ள தலைமை முன்பெல்லாம் பேட்டி தந்தால் பேட்டிக்கு விளக்கம் என மறுபேட்டி மறுநாள் தான் வரும் இப்பொழுதோ கொஞ்சம் முன்னேறி அடுத்த சில மணி நேரங்களில் மறுப்பு பேட்டி ஒருமுறை சொன்னால் சொன்னதுதான் என ஸ்டாண்ட் எடுப்பது ஆளுமையா மறுத்து மறுத்து இரட்டை நிலை எடுப்பது ஆளுமை உள்ள தலைமையா இரண்டு பேருமே சரியில்லை ஆளுமை இல்லை அவங்களை பற்றி காற்றை கூட விட மாட்டேன் ஆனால் நான் இவர்களை எதிர்த்து கட்சி ஆரம்பிப்பேன் அப்புறம்தான் எதிர்ப்பேன் அதுவரை எங்க ரசிக குஞ்சுகள் திமுகவை எதிர்க்கும் ஆனால் நான் திமுகவுக்கு படம் பண்ணுவேன் ஏனென்றால் அரசியல் வேறு வியாபாரம் வேறு இது என்ன புது டிசைன் ஆளுமையோ வெற்றிடம் என்பது எப்போதும் இல்லை இருப்பவர்களில் யார் ஆளுமை நிறைந்தவர்கள் என்பதுதான் இங்கே போட்டியே தேதி குறித்து ஓவர் நைட்டில் வந்து குதித்து ஆளுமை நான் தான் என்பதெல்லாம் சினிமாவில் மட்டுமே சாத்தியம் நிஜத்தில் நடப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை உங்கள் செயல்பாடுகள் தான் நீங்கள் ஹீரோவா அல்லது ஜீரோவா என்பதை தீர்மானிக்கும் நன்றி